அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாஸ்துவில் பரிகாரம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு வீடு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்குண்டான தவறான விஷயங்களை எல்லா நேரமும் கொடுத்து கொண்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜாதகப்படி நேரம் சரியில்லை அப்படிங்கிற போது அந்த தவறான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது அந்த வீடு தவறாக இருக்குது அப்படின்னா அதை ரெடி பண்ணணுமே ஒழிய அதை விடுத்து பரிகார பொருட்களாக வீட்டை சுற்றி செம்பு கம்பி பதிக்கிறது, பிரமீடு வைக்கிறது, இன்னும் என்னென்னவோ பரிகாரங்கள்லாம் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. மக்களும் அதைத்தான் விரும்பி ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா பில்டிங்கை இடிக்காமல் எந்த ஒரு செங்கலையும் நகர்த்தி வைக்காமல் செலவே இல்லாமல் பண்ணணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க. பட்டு ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. பரிகாரம் பண்ணால் நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் எல்லோரும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் ரிசல்ட்டு கிடைக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயமே. இது பரிகாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அப்படி அந்த தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா ஒரு பொட்டிப்பால்லையாவது பால் கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு பசியாகும். நம்ம வெறும் பொட்டி பாட்டில் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா, பால் இல்லாமல் வெறும் பாட்டில் மட்டும் கொடுத்தோம்னா அந்த குழந்தை எப்படி பசியாகுமோ அதுபோல் தான் அந்த பரிகாரம் பண்ணி ஏமாந்து வருது. பரிகாரங்கிறது வெறும் புட்டி பாட்டில் மட்டும்தான், பால் இல்லாமல் வெறும் புட்டி பாட்டில் மட்டும்தான். அப்போ அந்த உணவுங்கிறது நம்ம அது என்ன தவறோ அது ரெடி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு தீர்வை ஒழிய வெறும் பரிகாரம் பண்ணி ஏமாந்து போயிடாதீங்க. அது எந்த விதமான பரிகாரமாக இருந்தாலும், எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன பரிகாரம் பண்ணாலும் அது சரியாவது என்பது தற்காலிகமாக இருக்குமே ஒழிய நிரந்தரமான தீர்வாக இருக்கவே இருக்காது. அதனால் எந்த பரிகாரத்தை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. உன்னால் பண்ண முடியல அப்படின்னா கடவுள் மேலே முழு பாரத்தை போட்டு சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு மாறும். இல்லைன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவே ஒரு நல்ல தீர்வு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.